சமீபத்தில் பென்டகான் கிட்ட இருந்து ஒரு பிரஸ் ஸ்டேட்மெண்ட் ஒன்று வருது. அதாவது ரஷ்யா கடந்த மே மாதம் 16ஆம் தேதி ஒரு சேட்டலைட் ஒன்று லான்ச் பண்ணுது. இந்த சேட்டலைட் ஒரு அமெரிக்கன் ஸ்பைஸ் சேட்டலைட்டை பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ எங்களோட சந்தேகங்கள் மட்டும் உறுதி அடைஞ்சிச்சு அப்படின்னா இது ஒரு ஸ்பேஸ் வெப்பன். முதல் முறையாக ரஷ்யா விண்வெளியில் அவங்களோட லேசர் வெப்பனை கொண்ட ஒரு சேட்டலைட்டை நிறுத்தி வச்சுருக்காங்க. அண்ட் எப்போ வேணும்னாலும் இந்த சேட்டலைட் அமெரிக்க சேட்டலைட்ஸை தகர்க்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. என்னடா சொல்கிற, சில நாட்களுக்கு முன்னாடி தானே யூஎன்எஸ்சியில் இந்த ஸ்பேஸ் ஆயுதங்களை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு ரஷ்யா ஒரு ரெசல்யூஷனை கொண்டு வந்தாங்க. ஆனால் அப்படி கொண்டு வந்துட்டு இவங்களே ஒரு ஆயுதத்தை லான்ச் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஸோ இன்றைக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ரஷ்யாவோட ஸ்பேஸ் ஆயுதம் என்ன பண்ண போகுது, அண்ட் இது அமெரிக்காவுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகளையும், உக்ரைனோட அழிவுக்கு எந்த அளவுக்கு இது எடுத்துகிட்டு போகுன்றதையும் தெளிவாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பூகுஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், சேட்டலைட்டை நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று சிவிலியன் கம்யூனிகேஷன் ஆர் சிவிலியன் பர்பஸுக்கு ஏவப்பட்டிருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ், இன்னொன்று மிலிட்டரி பர்பஸ். இப்போ மிலிட்டரி அப்படின்ற பேரிலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஒரு நாடு இன்னொரு நாடை அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த ஒரு விஷயத்துக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸை தான் நம்ம மிலிட்டரி சேட்டலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போதைக்கு விண்வெளியில் இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸால் ஃபோட்டோஸ் எடுக்க முடியும், ஸ்பை பண்ண முடியும், அண்ட் கம்யூனிகேஷனுக்கு உதவி பண்ண முடியும். இது மட்டும்தான் விண்வெளியில் இருக்க சேட்டலைட்ஸால் பண்ண முடியும். இதை தாண்டி விண்வெளியிலேருந்து எதுவும் ஆயுதங்களை பூமிக்குள்ளே போட்டு அதன் மூலமாக எதிரிகளை அழிக்கிற மாதிரியான டைரக்டாக எதிரியை தாக்கி அழிக்கக்கூடிய கேப்பபிலிட்டிஸ்ன்றது இப்போதைக்கு விண்வெளியில் இருக்கிற சேட்டலைட்ஸுக்கு கிடையாது. அப்படி இருக்கிறப்ப ஒரு மிலிட்டரி சேட்டலைட் வந்து எந்த அளவுக்கு கீழே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு உதவி பண்ணுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உக்ரைனை ஒரு உதாரணமாக சொல்லலாம். உக்ரைன் சமீபத்தில் கூட ரஷ்யா கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஏர்பேஸ் ஒன்று அட்டாக் பண்ணாங்க. அந்த அட்டாக்கில் 3க்கும் மேற்பட்ட MiG-31 ஃபாக்ஸ் ஹவுண்ட் ரக விமானங்கள் வந்து முற்றிலும் எரிஞ்சு நாசமாச்சு. அண்ட் அந்த ஏர்பேஸ்லேயும் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு. இப்போ இந்த அட்டாக்கை அவங்க பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு அமெரிக்காவோட GPS தொழில்நுட்பம் தேவை. கூடுதலாக அமெரிக்காவோட ஸ்பை சேட்டலைட்ஸ் அந்த ஏர்பேஸில் எத்தனை போர் விமானங்கள் இருக்குது, எந்தெந்த போர் விமானங்கள் எங்கெங்கே நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்ற தகவலை உக்ரைனுக்கு கொடுத்தா மட்டும்தான் பின்பாயிட்டாக அவங்களால இந்த ஆயுதங்களை பயன்படுத்தி அந்த ஏர்பேஸை அடிக்க முடியும். ஸோ ஒரு சேட்டலைட் அப்படின்னு சொல்லக்கூடியது உக்ரைனுக்கு இந்த குறிப்பிட்ட தகவல்களை கொடுக்கறதன் மூலமாக உக்ரைனால் இப்படிப்பட்ட தாக்குதலை ரஷ்யர்கள் மேலே நடத்த முடியுது. ஸோ சேட்டலைட் நேரடியாக ரஷ்யா கூட போர் பண்ணாமல் மறைமுகமாக உக்ரைனுக்கு உதவி பண்ணி போர் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் நம்ம மிலிட்டரி சேட்டலைட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், சிவிலியன் மிலிட்டரின்னு சொல்லி சேட்டலைட்ஸை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க, அண்ட் மிலிட்டரி சேட்டலைட்ஸை பயன்படுத்தி தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் உண்மையிலேயே சிவிலியன் சேட்டலைட்ஸுன்றது வெறுமனே சிவிலியன்ஸுக்கு தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் தப்பு. ஏன்னா ஸ்டார்லிங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய சேட்டலைட்டை நம்ம கேஸ்தீரியா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வெறுமனை இன்டர்நெட்டை கொடுக்கறதுக்கு மட்டும்தான் ஈலான் மஸ்கால இந்த சேட்டலைட்ஸ் வந்து விண்வெளிக்கு லான்ச் பண்ணப்பட்டுச்சு. ஆனால் ரஷ்யா யுக்ரைன் போரோட ஆரம்பத்தில் உக்ரைனியர்களுக்கு இந்த GPS அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தொழில்நுட்பம் கிடைக்கிறதுல சிக்கல் ஏற்பட்டுச்சு அப்படின்றப்ப உக்ரைனியர்கள் ட்ரோனை பயன்படுத்துறதுக்காண்டி ஈலான் மஸ்கோட ஸ்டார்லிங்கை பயன்படுத்தினாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஏகப்பட்ட டெர்மினல்ஸையும் ஈலான் மஸ்க் அவர்களே பர்சனலாக உக்ரைனுக்கு கொடுத்ததாகவும் நிறையவே ஆர்டிகல்ஸ் இருக்குது. அதை நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா தெளிவாக நமக்கு ஒரு விஷயம் புரியும். ஈலான் மஸ்க்கு சப்ளை பண்ண அந்த இன்டர்நெட்டை பயன்படுத்தி ட்ரோன்ஸை ஆப்ரேட் பண்ணுறதன் மூலமாக ரஷ்யாவோட பீரங்கிகளை அடித்து காலி பண்ணாங்க, ரஷ்யாவோட டிஃபென்சிவ் லைன்ஸுக்கு உள்ளே நுழைஞ்சு கிரனேட்ஸை தூக்கி போட்டாங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயத்தை அவங்களால பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே பண்ணுறது சிவிலியன் சேட்டலைட்டை பயன்படுத்தி. அப்போது மிலிட்டரி சேட்டலைட்டு சிவிலியன் சேட்டலைட்டுன்னு எதுக்கு ரெண்டாக பிரிக்கணும்? எந்த சேட்டலைட் விண்வெளியில் இருந்தாலும் அதை நம்ம அழிவு வேலைக்கு பயன்படுத்த முடியும் தான் அர்த்தம் இப்போது. ஸோ ஸ்டார்லிங்க் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த மிலிட்டரி சிவிலியன் ஒரு கான்செப்டே கிடையாது. எந்த சேட்டலைட் விண்வெளியில் இருந்தாலும் அதை நம்ம அழிவு பாதைக்காண்டி பயன்படுத்த முடியும்னு சொல்லி நிரூபிச்சிச்சு. ஆனால் இந்த இடத்துல நான் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ஈலான் மஸ்கோட டிப்ளமசி எந்த அளவுக்கு அவர் வந்து பேலன்ஸ்டாக போகிறாருன்றதை நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். இதிலிருந்து கிரீமியாவில் செவஸ்தபுல் அப்படின்ற பேஸ் இருக்குது. இந்த பேஸை அட்டாக் பண்ணுறதுக்கு இந்த உக்ரைனியர்கள் வந்து கடல் மார்க்கமாக போகக்கூடிய ட்ரோன்ஸ் ஆப்ரேட் பண்ணலான்னு முடிவு பண்ணாங்க. அண்ட் அந்த அட்டாக் வந்து ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மொத்த ஃப்ளீட்டையும் அவங்க அட்டாக் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ செவஸ்தபுலோட இந்த அட்டாக்கை வந்து நம்ம பேர்ல் ஹார்பரோட லிங்க் பண்ணலாம். ஏன்னா ஹவாயில் 2ஆம் உலகப் போரில் எந்த அளவுக்கு பாதிப்பை பேர்ல் ஹார்பர் அட்டாக்ன்றது ஏற்படுத்துச்சு, அண்ட் அதன் மூலமாக இந்த ஜாப்பனீஸ் மக்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினச்சாங்களோ
அதே விஷயத்தை தான் உக்ரைனியர்களும் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சாங்க. அதாவது இவ்வளவு தூரம் கொடூரமாக தாக்குனா ரஷ்யர்கள் பயந்து பின்வாங்கிடுவாங்க அப்படின்னு. ஸோ இந்த அட்டாக்கை நடத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு வழக்கம் போல் ஸ்டார்லிங்க் தேவை. ஆனால் அந்த ஸ்டார்லிங்கை ஈலான் மஸ்க் கொடுக்க மறுத்துட்டார். செவஸ்டபூலாக இருக்கட்டும், ரஷ்யாவோட அஃபிஷியல் பார்டருக்குள்ளேயே இருக்கட்டும், ஸ்டார்லிங்கை நீங்கள் பயன்படுத்த முடியாது அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டாரு. இப்போ இந்த ஒரு விஷயத்தை அவர் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹவாயில் இரண்டாம் உலகப்போரில் நடந்த பேர்ல் ஹார்பர் ட்ராஜடி அப்படின்றது ஜப்பான் மேலே அணுகுண்டு போடுறதுக்கு துவக்க புள்ளியாக இருந்துச்சு. அதே மாதிரி உக்ரைன் மேலே அணுகுண்டு போடுறதுக்கு இந்த ஹார்பர் அட்டாக்கும் துவக்க புள்ளியாக இருக்கும். அதனால் உக்ரைனிய மக்கள் சாகிறத நான் விரும்பலை, ஐ டோன்ட் வாண்ட் பிளட் ஆன் மை ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஈலான் மஸ்க் கையை தூக்கிட்டாரு. இது ஒரு நல்ல விஷயம்தான், ஏன்னா எப்படி வேணாலும் போயிருக்கலாம், இது ரஷ்யர்களை வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு ரஷ்யா வந்து நியூக்ஸை போடுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அது அவங்களுக்கு தான் பிரச்சனை. ஸோ இந்த ஒரு இடத்துல ஒரு தனியார் நிறுவனமே எந்த அளவுக்கு சேட்டலைட்ஸை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய இராணுவத்துக்கு எதிராக போர் பண்ண முடியும் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ விண்வெளியில் இருக்கிற எல்லா சேட்டலைட்ஸுமே ஏதோ ஒரு வகையில் இராணுவத்துக்கு பயன்படுது, பிற நாட்டுக்குள்ளே புகுந்து சில அத்துமீறலை ஈடுபடுறதுக்கு பயன்படுது. இப்போது இன்னொரு கேஸ் நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போது இருக்கக்கூடிய அமெரிக்கன் ஸ்பை சேட்டலைட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா, ரஷ்யாவோட ட்ரூப்ஸ் மூவ்மெண்ட் என்ன, ரஷ்யா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எத்தனை எக்யூப்மெண்ட்ஸை மூவ் பண்ணுறாங்க, அவங்களோட ஏர்பேஸஸில் ஒரு நாளைக்கு எத்தனை போர் விமானங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட டேட்டாஸை கலெக்ட் பண்ணி இதை உக்ரைனுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு உக்ரைனியர்கள் வந்து கரெக்டாக பிளான் பண்ணுவாங்க, ரஷ்யர்கள் நம்ம இந்த இடத்துல தான் அட்டாக் பண்ண போகிறாங்க, ஏன்னா இந்த பகுதியில் 50,000 ட்ரூப்ஸை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு. ஸோ என்னோடய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த சேட்டலைட்டாக வேணாலும் இருக்கலாம், விண்வெளியில் ஏதாவது ஒரு பொருள் இருந்து அதால் கம்யூனிகேட்டோ இல்லை இமேஜஸோ எடுக்க முடிஞ்சிச்சுன்னா அதை நம்மளால் இராணுவத்துக்கு பயன்படுத்த முடியும். சிவிலியன் கிரேடு மிலிட்டரி கிரேடுன்னு சொல்லி ஒன்று கிடையவே கிடையாதுன்றது தான் என்னோடய தனிப்பட்ட கருத்து. இப்போ இந்த ரஷ்யா ஆயுதத்தோட மேட்டருக்கு நம்ம வருவோம். ரஷ்யர்கள் வந்து யூஎன்எஸ்சியில் இப்படி சொல்லிட்டு இவங்களே ஆயுதங்களை லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு இவங்களால் அமெரிக்கன் சேட்டலைட்ஸாலேயோ இல்லை இந்த ப்ரைவேட் கம்பெனிஸோட சேட்டலைட்ஸாலேயோ பிரச்சனை வந்திருக்கு அப்படின்றத நம்ம உற்று நோக்கணும். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஈலான் மஸ்கோட ஸ்டார்லிங்க்ன்றதை பயன்படுத்தி உக்ரைனிகள் தாக்குறாங்க, அமெரிக்கன் சேட்டலைட்ஸை பயன்படுத்தி டீப்பாக ரஷ்யாக்குள்ளே நுழைஞ்சு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி ரஷ்யாவோட ஒரு ட்ரோன் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி மேலே உக்ரைனோட ஒரு விமானம் வந்து பாம்ஸ் எடுத்துட்டு கிராஷ் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த குறிப்பிட்ட வீடியோவில் தெரிகிறது என்னென்னா, செஸ்னா மாதிரியான ஒரு விமானம்ன்றது ஏகப்பட்ட பாம்ஸ் எடுத்துகிட்டு போய் கிராஷ் ஆகுது. இப்போ இந்த செஸ்னா மாதிரியாக இருக்கக்கூடிய விமானம் வந்து ட்ரோன் கிடையாது, ட்ரோனுன்றது வந்து சிறிய அளவில் இருக்கும், லாய்டரிங் அமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மேக்ஸிமம்மே பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோ 80 கிலோ தான் வெடிபொருள் எடுத்துகிட்டு போவோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான கிலோ அளவுக்கு வெடிபொருள் எடுத்துகிட்டு பறக்க முடியும். இப்போ இத்தத்தண்டி விமானத்தை அட்டானமஸாக அவங்க ஆப்ரேட் பண்ணணும்னா அதுக்குள்ளே மெஷினரிஸ் இருக்கணுமா இல்லையா? ஏன்னா மேனுவலாக நம்ம ஆப்ரேட் பண்ணணும், ஸ்டியரிங் இருக்குது, ரட்டர் இருக்குது, இது எல்லாத்தையுமே நான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் பறக்க வைக்கணும். ஸோ அந்த ஸ்டியரிங் ரட்டர் எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு உள்ள ஒரு மெக்கானிசம் இருக்கணும், உள்ள ஒரு ரோபாட் மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கணும். இது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஐஏவோட சில வருஷங்களுக்கு முன்னாடி நடத்தின ப்ராஜெக்ட்லேருந்து தான் வருது. அமெரிக்காவில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சிஐஏ செஸ்னா விமானத்தை எடுத்து அந்த விமானத்தை கூட சில மெக்கானிசம்ஸை போட்டு அது அட்டானமஸாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணி காமிச்சாங்க, அதாவது ட்ரோன் மாதிரி அது ஆப்ரேட் ஆகும். ஸோ அதே மாதிரி சிஐஏவோட உதவியோட உக்ரைனில் உருவாகிற ஒரு செஸ்னா மாதிரியான விமானத்தை எடுத்து அதை மாடிஃபை பண்ணி தான் இந்த ட்ரோன் அட்டாக்கு அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரோன் அட்டாக்லையுமே அவங்களால எப்படி இதை பண்ண முடியுது, ஏன்னா சேட்டலைட் கம்யூனிகேஷன் மூலமாக தான் பண்ண முடியுது, அது இல்லைனா அவங்க இவ்வளோ தூரம் ஊடுருவியில் அந்த அட்டாக்கை பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும், ரஷ்யாவுக்கு இந்த மேற்கு நாடுகளோட சேட்டலைட்ஸ் அப்படின்றது விண்வெளியில் இருக்கிறதுனாலயே பிரச்சனை தான். அது மிலிட்டரி சேட்டலைட்டாக இருந்துட்டு போட்டு சிவிலியனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே அவங்களுக்கு பிரச்சனை தான். ஸோ இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காண்டி தான் 2567 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேட்டலைட் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த சேட்டலைட் ஆயுதத்தை எடுத்துகிட்டு போகுதுன்னு நம்மளால் எப்படி சொல்ல முடியும், இது ஒரு ஸ்பை சேட்டலைட்டாக கூட இருக்கலாம் இல்லையா? எதனால் இதை ஒரு வெப்பன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த சேட்டலைட் அமெரிக்க சேட்டலைட்டை பின்தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் நானும் வீடியோ பேசிக்கிட்டு இருக்கப்ப இதான் நடந்துகிட்டு இருக்கு, பின்னாடியே போய்கிட்டு இருக்கு. அப்படி பின்னாடியே வரணும்னு அவசியம் கிடையாது சேட்டலைட்டு. ஸோ பின்னாடியே வர்றதுனால தான் அமெரிக்கர்கள் என்ன சொல்கிறாங்க, இது ஒரு இன்ஸ்பெக்டர் சேட்டலைட் ஆர் வந்து இதன் மூலமாக எதிரி சேட்டலைட்டை அழிக்க முடியும், ஒரு வெப்பன் கேப்பபிள் சேட்டலைட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வெப்பன் கேப்பபிள்ன்றப்ப இதால் எந்த வழியாக இந்த எதிரி சேட்டலைட்டை அழிக்க முடியும் அப்படின்றதுக்கான அந்த உறுதி பண்ணப்பட்ட தகவல் நமக்கு கிடைக்கல. சில பேர் இதில் லேசர் வெப்பன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, சில பேர் இந்த சேட்டலைட் அந்த எதிரி சேட்டலைட்டோட கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸோட இன்டர்ஃபியர் பண்ணி அந்த சேட்டலைட்டை பயனில்லாததாக மாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் இந்த சேட்டலைட் அந்த எதிரி சேட்டலைட்டோட மோதி
ரெண்டுமே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஏகப்பட்ட தியரிஸ் இருக்குது. ஆனால் எல்லா தியரியுமே நீங்கள் தூக்கி ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ அமெரிக்க சேட்டலைட்டுக்கு பின்னாடியே இது போய்கிட்டு இருக்கு அப்படின்றது எதை உறுதிப்படுத்துது அப்படின்னா, இது ஒரு ஸ்பேஸ் ஆயுதம்தான் அப்படின்றத உறுதிப்படுத்துது. அண்ட் அதே சமயம் ரஷ்யர்களாகிய இவங்க விண்வெளியில் ஆயுதங்களை நிறுத்துறதுக்கான காரணமும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிலிட்டரி சிவிலியன் எல்லா சேட்டலைட்டை பயன்படுத்தியும் ரஷ்யாவுக்கு எதிராக போர் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ தே ஹாவ் த ரைட் டு ஹாவ் வெப்பன்ஸ் இன் ஸ்பேஸ். அதுதான் என்னோட கருத்து. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறையவே தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே போகிறது, நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.